ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 6.3 14th கொஸ்டின் பார்க்க போகிறோம். சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி அண்ட் மீடியன் ஏடி ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ஃபர்ஸ்ட் இது முதல்ல இந்த டயக்ராம் நான் சொல்கிறேன், அது கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே கொஸ்டின் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு மீடியன் ஏடி ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஸோ ஏடின்றது வந்து என்னது, உங்களுக்கு ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு மட்டும் போடுங்க, ஏபிசி உங்களுக்கு மீடியன் என்னது, ஏடி ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ப்ரொபோர்ஷனல் டு சைட் பிக்யூ அண்ட் பிஆர் அண்ட் மீடியன் பிஎம். ஸோ பிக்யூ அண்ட் பிஆர் அதோட மீடியன் என்ன உங்களுக்கு, சென்ட்ரல் லைன் பிஎம் ஆஃப் எ ட்ரையாங்கிள். அனதர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஷோ த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எது ப்ரொபோர்ஷனல், ஏபி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன சொல்றாங்க, சைடு பிக்யூ. ஸோ ஏபி ப்ரொபோர்ஷனல் டு சைட் பிக்யூ. ஸோ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஏசி proportional to PR. So AC proportional to PR. So next AD proportional to என்னது உங்களுக்கு PM. So AD proportional to PM. Okay. So நம்ம படித்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR. ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு பிக்யூஆர் ப்ரூவ் பண்ணும். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்ட்ராவாக இந்த ஏபிசி இந்த பிக்யூஆர் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன போட வேண்டியது இருக்கு, ப்ரொடியூஸ் ஏடி டு இ. என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஏடி டு இ ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதிலிருந்து ஏடியிலேருந்து இ ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏடியும் இடியும் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேர் ஃபோர் ஃப்ரம் தட் ஏடி ஈக்குவல் டு டிஇ. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வச்சுக்கோங்க, இது நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். எந்த பாட்டு, இந்த பாட்டு ஏடி ஈக்குவல் டு டிஇ. ஓகே, ஸோ ஏடி ஈக்குவல் டு டிஇ. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன வரும் உங்களுக்கு, பிஎம் ஈக்குவல் டு என்எம்னு வரும். ஸோ பிஎம் ஈக்குவல் டு என்எம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் இதில் என்ன ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் சி கமா இ, அதே மாதிரி என் கமா ஆர். ஸோ ஜாயின் இ கமா சி இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இதில் கமா என் கமா ஆர் இது ரெண்டையும் இதில் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு வாட்டி இதெல்லாம் சொல்லிடுறேன், இது போட்டு தான் சம்ஸ் பண்ண முடியும். ஸோ இது கிவன், ஸோ இது டூ ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏடியிலேருந்து இ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை ஜாயின் பண்ணுறோம். அது இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த பிஎம்லேருந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் என்எம், இதை என்ன பண்ணுறோம், இதை இதில் ஜாயின் பண்ணுறோம். இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இந்த ஏடியும் டிஇயும் ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து இந்த பிஎம்மும் என்எம்மும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ தான் பாருங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறோம், இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் இசிடி. ஓகே, ஸோ இந்த பண்ண ட்ரையாங்கிள் கீழே இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது இந்த பார்ட் ஏ பிடி. ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது இசிடி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் இசிடி. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் இசிடியில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கேன், என்னது ஏடி ஈக்குவல் டு டிஇ. ஸோ ஏடி ஈக்குவல் டு டிஇ எப்படி, பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ ஏடி ஈக்குவல் டு டிஇ அப்படின்றது வந்து என்னது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இந்த பார்ட் மீடியன் சொல்லியிருக்காங்க, இந்த பார்ட் மீடியன்னா உங்களுக்கு பிடி ஈக்குவல் டு எப்படி இருக்கும், சிடி. ஸோ பிடி ஈக்குவல் டு இந்த பார்ட் எங்க உங்களுக்கு சிடின்னு வரும். ஸோ பிடி ஈக்குவல் டு இது என்ன உங்களுக்கு சிடி, அது என்ன உங்களுக்கு மீடியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டும் ஏடிபி அண்ட் ஆங்கிள் சிடிஇ, இது ரெண்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு வெர்டிக்கலி அப்போசிட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிஇ, அது ரெண்டு என்ன உங்களுக்கு வெர்டிக்கலி அப்போசிட் ஆங்கிள்.
ஓகே. ஸோ இது மூணு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன நம்ம இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ பை எஸ்ஏஎஸ் பை எஸ்ஏஎஸ் ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிடின்ற ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இசிடின்ற ட்ரையாங்கிளும் ரெண்டும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன எழுதிடலாம், பை சிபி சிடி இதில் என்ன எழுதலாம், இந்த பார்ட் ஏபி ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ பை சிபி சிடி, ஸோ இந்த சிபிசிடி படி ஏபி ஈக்குவல் டு சி. இப்போ நம்ம எடுத்தது வந்து இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பி கியூ எம் அண்ட் ட்ரையாங்கிள் என்எம்ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இதே அதில் எடுத்த மாதிரி தான், இந்த ட்ரையாங்கிள் அண்ட் கீழே இருக்கிற ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் எடுக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்யூஎம் அண்ட் என்எம்ஆர். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க எடுத்த மாதிரி தான், இங்க ஏடி ஈக்குவல் டு டி எடுத்தோம். ஸோ இந்த பார்ட் ஏடி ஈக்குவல் டு இங்க டி எடுத்தோம். அதே மாதிரி இங்க பிஎம் ஈக்குவல் டு என்ன வந்துடும், என்எம்னு வரும். பிஎம் அதுவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்திருப்போம். ஸோ பிஎம் ஈக்குவல் டு என்எம் எப்படி வந்தது, பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ பிஎம் ஈக்குவல் டு என்எம். அதே மாதிரி நம்ம அதில் எடுத்தோம் பிடி ஈக்குவல் டு சிடின்னு எடுத்தோம். இதில் உங்களுக்கு என்ன வரும், கியூஎம் ஈக்குவல் டு எம்ஆர். ஸோ கியூஎம் ஈக்குவல் டு எம்ஆர் என்னன்னா மீடியன். நெக்ஸ்ட் அதே கான்செப்ட் தான், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் உங்களுக்கு ஈக்குவல். ஸோ ஆங்கிள் பிஎம் கியூ ஈக்குவல் டு ஆங்கிள் என்எம்ஆர் என்எம்ஆர். ஸோ அது என்ன உங்களுக்கு, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, பை எஸ்ஏஎஸ் பை எஸ்ஏஎஸ் ட்ரையாங்கிள் பிக்யூஎம் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் என்எம்ஆர். ஸோ ட்ரையாங்கிள் பிக்யூஎம் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் என்எம்ஆர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் பை சிபிசிடி பை சிபிசிடி நம்ம என்ன எழுத முடியும், பிக்யூ ஈக்குவல் டு என்ஆர் அப்படின்னு சைடு எழுத முடியும். ஸோ பிக்யூ ஈக்குவல் டு என்ஆர். ஓகே. ஸோ இப்போ ரெண்டு சைடு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கோ, இதில் சிபிசிடி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு சியு, இதில் பை சிபிசிடி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு என்ஆர்னு ப்ரூவ் பண்ணிக்கோ. ஸோ இதை வச்சு தான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொல்லி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிவன் எடுத்துக்கோங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு சிஇ பிக்யூ ஈக்குவல் டு என்ஆர் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கிவன் என்ன தெரியும் அப்படின்னா, ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை பிஆர் ஈக்குவல் டு ஏடி பை பிஎம். இதுதான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறது, கிவனில் கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏபிக்கு பதிலாக சிஇன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சிஇ பை பிக்யூ ஈக்குவல் டு பிக்யூக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், என்ஆர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிக்யூக்கு பதில் என்ன ஆகுது, என்ஆர். ஸோ இங்கே என்ன வருது, ஏசி பை பிஆர் ஈக்குவல் டு ஏடி பை பிஎம். ஓகே. ஸோ ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏபிக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம், சிஇன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பிக்யூக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், என்ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் இந்த ஈக்குவேஷன்ல மட்டும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை டூ, இதுல இந்த பார்ட்ல மட்டும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை டூனா உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ சிஇ சிஇ பை என்ஆர் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர் ஈக்குவல் டு டூ இன்டு ஏடி டிவைடட் பை 2 into PM. So 2 into AD. So இந்த பார்ட் தான் AD. So 2 into AD னா இந்த பார்ட் அகைன் திருப்பி இந்த பார்ட் கூட ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 2 into AD னா ஸோ டோட்டல் AE னு வரும். அதே மாதிரி 2 into PM இந்த பார்ட் தான் உங்களுக்கு என்னது,
pm. So 2 into pm na again in the part again in the itself repeat aadhu. So 2 into pm na in the total part ungal koro in adhu pn nandra part varu. So idha over single part idha 2 into pannam bodhu idha part fulla varu. Idha again single part idha fulla pannam bodhu idha part varu. Yenna nam yerkenuye ad equal to d nu solirukom. Adhe mari pm equal to mn nu solirukom. So enna varu ampa ce by nr. So ce by nr equal to ac by pr equal to 2 into ad. உங்களுக்கு என்ன வருது டோட்டலா? ae divided by 2 into pm. உங்களுக்கு டோட்டலா என்ன வருது? pn. ஓகே. சோ அப்ப ce by nr equal to ac by pr equal to ae by pn வந்துருச்சு. அப்ப உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ட்ரையாங்கிள் abc, sorry ட்ரையாங்கிள் ace இந்த பார்ட். So triangle ACE is similar to triangle PRN. So triangle ACE is similar to triangle PRN. Okay. So appa enna vandru ungalku CE by NR adhe mari AC by PR adhe mari inda part AE divided by pn. இதுதான் நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஃபைனல. சோ அப்ப இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சோ இந்த பார்ட் என்ன எடுத்துக்கிறோம்? ஆங்கிள் 1. சோ இந்த பார்ட் என்ன எடுத்துக்கிறோம்? ஆங்கிள் 2. சோ அதே மாதிரி இந்த பார்ட் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 மாதிரி இந்த பார்ட் என்ன எடுத்துக்கிறோம்? ஆங்கிள் 3. சோ இந்த பார்ட் என்ன எடுத்துக்கிறோம்? ஆங்கிள் 4. சோ இப்ப ACE equal to PRன்றதுனால நம்மளுக்கு என்ன வந்துரும்? ஆங்கிள் 1 equal to ஆங்கிள் 4 அப்படின்னு வந்துரும். ஓகே. ஸோ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. எதனால இது நம்மளுக்கு ஈக்குவல் ஆகும்? சிமிலர்லி நம்ம என்ன எடுக்கலாம்? ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3. சிமிலர்லி ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3. நம்ம இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி, இப்போ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 4 கண்டுபிடிச்ச மாதிரி சிமிலராக என்ன வரும்? ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3னு வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணும். எது இது ரெண்டு? ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 4, ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 3. இந்த ஈக்குவேஷன் தேர்டு, இந்த ஈக்குவேஷன் ஃபோர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட் ஈக்குவேஷன் 3 அண்ட் 4, ஆட் 3 அண்ட் 4. அப்போ என்ன வரும்? ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2. அதே மாதிரி ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4. ஓகே. ஸோ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஏன் இருக்கும், ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 ஈக்குவல் டு என்ன வரும்? ஆங்கிள் பின்னு வந்துடும். இதுதான் நம்ம இப்போ ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஸோ ஃபர்ஸ்டே நமக்கு ட்ரையாங்கிளில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் என்ன நமக்கு கிவனில் தெரியும்? ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை PR ஏற்கனவே தெரியும் கிவன்ல. ஓகே. ஸோ அது இல்லாம இப்ப கண்டுபிடிச்சது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இப்ப நம்ம மேல கண்டுபிடிச்சது, ஸோ ப்ரூவ்டு. இப்ப இந்த இடத்துல மேல இருந்து கண்டுபிடிச்சது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஸோ இது ரெண்டுமே இப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பை பை ரெண்டு சைடு இருக்கு. ஸோ சைடு இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ சைடு ஆங்கிள் சைடு நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த இங்க ஒரு ரெண்டு சைடு, இங்க ஒரு ஆங்கிள். ஸோ சைடு ஆங்கிள் சைடு படி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகே, தேங்க்யூ.